కస్తూరి తిలకం లలాట ఫలకే వక్షస్థలే కౌస్తుభం నాసాగ్రే నవమౌక్తికం కరతలే వేణు కరే కంకణం సర్వాంగే హరి చందనల్ చ కలయం కంఠే చ ముక్తావళి గోపస్త్రీ పరివేష్టితో విజయతే గోపాల చూడామణి విజయతే గోపాల చూడామణి சாரங்கா அல்லும் பகலும் அவனையே நினைத்துக்கொண்டு பால் அபிஷேகம் செய்து பூஜித்து வரும் என் மீது கருணை இல்லாத அந்த சுவாமி நீ கானம் பாடினால் மயங்கி விடுகிறார். தினந்தோறும் உனக்கு பூஜை புஷ்பத்தை தருகிறார். அந்த சுவாமிக்கு எத்தனை பட்சபாதம் பார்த்தாயா சாரங்கா? அது பட்சபாதம் இல்லை சுவாமி, ஆண்டவர் சங்கீத பிரியர் அல்லவா? உண்மை சாரங்கா, அதனால் தான் எண்ணற்ற பக்த கோடிகள் சங்கீதத்தையே சாதனமாக கொண்டு அந்த சுவாமியை மகிழ்வித்து அதிசுலபத்தில் முக்தியை பெறுகிறார்கள். ஆம் சுவாமி, இனி எனக்கு உத்தரவு தாருங்கள், வருகிறேன். நல்லதப்பா. மச்சா மச்சா மச்சா, என்ன சாவேரி, என்றுமில்லாது என்று கோவிலுக்கு வந்திருக்கிறாய்? என்ன போல புண்ணியவாருக்கு கோவிலும் குளம் எதுக்குங்க? மன்னிச்சிடுங்க சுவாமி, அத கொஞ்சம் தலைமையில வைங்க. மச்சா, இப்ப நீங்க என்னோட வரணும். எங்க? நகரத்துக்கு. எதற்கு? நான் தொலைஞ்சேன், உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு அரண்மனையில பெரிய போட்டி நடக்க போகுது. என் சிநேகித மங்களகிரி மார்த்தாண்டம் இல்ல, அவன் குதிரை போட்டியில பங்கெடுத்துக்கிறான். நிஜம்தானா? நிச்சயம் பார்க்க வேண்டிய. புறப்படுங்க. இளவரசி தேவ மனோகரி, 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 இளவரசி தேவ மனோகரி. மகாஜனங்களே, ராஜகுமாரி தேவ மனோகரி தேவியின் பிறந்த நாள் விழாவுக்கு வருகை தந்த உங்களை வரவேற்கிறேன். நல்வரவாகட்டும். வழக்கம் போலவே இந்த வருடமும் குதிரை போட்டியில் வெற்றி பெறும் மகாவீரனுக்கு ராஜகுமாரி தன் கைகளாலேயே பரிசளிப்பார் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியில் பங்கு கொள்வோர் மன்னர் பிரதிநிதி சேனாதிபதி சாருகேசி, மக்கள் பிரதிநிதி மகாவீரன் மங்களகிரி மார்த்தாண்டன். புறமுதிகள் தாக்க மாட்டார், அது யுத்த தர்மத்துக்கே விரோதம். எண்ணற்ற வீரர்களை மண்ணை கவச் செய்த நமக்கு யுத்த முறைகளை பற்றி சொல்ல வந்து விட்டாயா? வீராயிருந்தால் போட்டியில் கலந்து கொள். கலந்து கொள்வதோடு அன்றி நீ செய்த அக்கிரமத்திற்கு தகுந்த பாடம் கற்பிக்கிறேன். மகாராஜா, கேட்க தேவையில்லை, அனுமதி தந்தோம்.
சன்னியாசி தன்யாசியாரே, நமது பிரதிநிதி தோற்றார், மக்கள் பிரதிநிதி ஜெயித்தார். மகாவீரனே இங்கே வா. யார் நீங்கள், உங்கள் பெயர் என்ன? எங்க மச்சான் பேரு சாரங்க, எங்க ஊரு கோகிலாபுரம். சரிதான், மிக்க மகிழ்ச்சி. காலங்கிறதுனால நமக்கு கோபம் வந்துவிடும். அம்மா மனோகரி, அந்த வெகுமதியை அளித்துடு. மன்னியுங்கள் மகாராஜா, உங்கள் வெகுமதி தேவையில்லை எனக்கு. ஆனால் போட்டியில் ஜெயித்த வீரனுக்கு வெகுமதி அளித்தலே முறையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம். அந்த வீரனுக்கு நேர்ந்த கொடுமையை தாங்க முடியாது நான் இந்த போட்டியில் கலந்து கொண்டேனே அன்றி உங்கள் வெகுமதிக்காக அல்ல. இளவரசி, உங்கள் பிறந்த நாள் விழா மக்களின் இறந்த நாள் விழாவாக இருக்கக்கூடாது. நல்லது மகாராஜா, வருகிறேன். ¶¶
சொல்லம்மா, ஒரு கதை சொல்லம்மா. கண்ணையா அழகிய சின்னையா, சொல்லம்மா ஒரு கதை சொல்லம்மா. நெஞ்சில் கொஞ்சுகின்ற கண்ணா நேசத்தில் உன் மனம் தருவாயா, நீ தருவாயா? காதல் உள்ளம் தந்தேனே, உன் பதிலை கேட்க வந்தேனே. நெஞ்சில் கொஞ்சுகின்ற அன்பே நேசத்தில் உன் மனம் தருவாயோ, நீ தருவாயோ? துள்ளும் இளமை நான் கண்டேன், தேன் சிந்த அருகில் அழைத்தேனே. சரி கண்ணையா அழகிய சின்னையா, சொல்லம்மா ஒரு கதை சொல்லம்மா. மனம் ஜாடையில் கேட்பது என்ன, ஒரு வேகம் துடிப்பது என்ன, பழம் போல தனிந்தது என்ன, அது தந்தேன் மனமே நீவா, அது தந்தேன் மனமே நீவா. பருவத்தை அழைத்தது என்ன, சிறு புன்னகை சொல்வது என்ன, சுகம் காணும் வேளை வராரோ, வா கண்களில் உள்ளம் தரவோ, வா கண்களில் உள்ளம் தரவோ. கண்ணையா சொல்லம்மா, ஒரு கதை சொல்லம்மா. கைகள் தொட்டால் வளையுது கொடியது, இடையில் ஒரு மலர் ஆடுது வாடுது. கைகள் தொட்டால் வளையுது கொடியது, இடையில் ஒரு மலர் ஆடுது வாடுது. இன்னும் சொன்னால் சொன்னால் மதி மயங்குது, இத்தனை சொன்னால் மயங்காதோ, நீ சரி என்றால் சுவை வளராதோ. சொல்லம்மா ஒரு கதை சொல்லம்மா. கண்ணையா அழகிய சின்னையா, சங்கீதம் கிணத்துக்குள்ளியா இருக்குது, கொஞ்ச நேரம் போனா சங்கீதம் இல்ல, வெறச்சு போயிடுவேன். மேல வா. ஏதோ வேகத்துல இறங்கிட்டேன், ஆனா என்னால ஏற முடியாது. கர்மம் கர்மம், இந்த கயத்தை போடுறேன், பிடிச்சுக்கிட்டு மேல வா. சீக்கிரம் போடு. பாக்குறீங்களே, இழுங்களே. என்ன சாதகம் பண்ணு? நீ நாசமா போவ, செய்யறத செய்துட்டு நாடகம் ஆடினியே.
மாதிரி போகலாம், எக்காடு கட்டு எருக்கு மலைச்சு போகட்டும். வாங்க, உனக்கு வர சொல்லணுமா? எனக்கு குளிருது, குளிர்ல பல்லு கிட்டுச்சு, ஜுரம் கூட வந்துட்டுது. எங்க கையை வச்சு பாரு, நல்லா வரும். கிணத்துல ஏன் குதிச்ச? சரியா போச்சு, கழுத்தளவு ஜலத்துல மூழ்கி சாதகம் செய்யும்படி நீதானே சொன்ன. அதுக்கு என் கிணறு தான் கிடைச்சதா? பிரியா பிரியா, உங்க கிணறுதான் வற்றாத இருக்குது. அழங்கூட குறவே, அழுக்கு பாசி இல்லாத துப்புரவா இருக்குதேன்னு. வாய மூடு, இனிமே இந்த கிணத்து பக்கம் வந்த எலும்பு நொறுங்கி போயிடும். பிரியா பிரியா, கோபிக்கிறது சரிதானா? நான் சங்கீத வித்வான் ஆவறது எங்க? என் குரல் இனிமே ஆவறது எங்க? என் வேதனை உனக்கு இல்லாம இருக்கிறது எங்க? ஆமா, அது உண்மைதான். இத பாரு, போய் சரஸ்வதி இலைய தின்னு குயிலாட்டம் பாடலாம். சரஸ்வதி இலையா? இல மட்டும் செடியையே திங்குறேன், செடியையே. இன்னைக்கு சங்கீதத்தை ரெண்டு உனக்கு முடிவு கட்டி விடுறேன். என்னடா இது, அடி வைக்க கலக்குது. இல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தவறி இன்னொரு பிடி போடுறான். தொண்ட வந்து போகுது, கண்ணீர்ந்து போகுது. யாராவது வாங்களே, வந்து தொலைங்களே. ஏய் வாங்கடா, வாங்க வாங்கடா, என்னால பேச பேச முடியல. வாங்கடா, நான் செத்து போறேன்டா. வாங்கடா. என்ன ஆச்சு சொல்லு, என்ன நடந்ததுப்பா? என்ன நடந்தது? சாதகம் பண்றதுக்கு சரஸ்வதி தின்னுபிட்டேன் குருதேவா. இது சரஸ்வதி இல்ல இல்லையடா, அட பாவி. அம்மா, உடனே போய் நல்ல புளித்த மோர் எடுத்து கொண்டு வா. சும்மா இந்த இலையை எதற்கு தின்றாய்? சாரியர சுத்தமா வரணும்னு கண்ட கண்ட பச்சலைய ஒண்ணு விடாத தின்னுகிட்டு வரேன். என் யோசனை எப்படி? ஐயோ பைத்தியக்காரா, இசையும் கவிதா ஞானமும் பிறவியில் இருக்க வேண்டும். சாதகம் செய்வதால் அவை வளர்ச்சி அடைகின்றன, தெரிந்ததா? இனி என்றும் இது போல் செய்யாதே. எங்கம்மா? இந்தாங்க குருதேவா. சவேரி, இதோ இந்த மோரை குடி, பயப்படாதே, உன் வேதனை குறைந்து போகும் கண்ணா. பாரு சவேரி, உன் சரீரம் சங்கீதத்துக்கு சரிப்பட்டு வராது. என் பேச்சு கேள், நீ பாட்டு பாட வேண்டாம், மிருதங்கம் கற்றுக்கொள். நான் வருகிறேன். என்ன வந்தது உனக்கு? தலை சுத்துது. சுத்துதா? சுத்துனா மிருதங்க சத்தம் கேட்டா தன்னால போயிடு. எழுந்து பிரியா பிரியா, பாடக்கூடாது. தகதின் என்ன விஷயம் தளபதி? உங்கள் சாரங்கன் எங்கே? ஆலயத்துக்கு போயிருக்கிறான். அவனிடம் உங்களுக்கு என்ன வேலை? மகாராஜா அழைத்து வர சொன்னார். எதற்கு? ராஜகுமாரி தேவ மனோகரிக்கு சங்கீதம் கற்பிக்க. என்ன, ராஜகுமாரிக்கு சாரங்கன் சங்கீதம் கற்பிப்பதா? சாருகேசி, நமது சாரங்கன் இன்னமும் வித்தகத்துக்குண்டுதான் இருக்கிறான். அவனுடைய சாதகத்துக்கு இந்நிலையில் இடையூறு நேரக்கூடாது, அவன் சிந்தனை சிதறவும் கூடாது. அனுப்புவதற்கு இல்லை. அரச கட்டளையை அலட்சியம் செய்கிறாயா? இதனால் வரும் பலரை யோசித்தாயா? சாருகேசி,
இங்கே குருகுலம் இருக்கும் போது இதை விட்டுவிட்டு எங்கோ சென்று சங்கீதம் கற்பித்தல் எங்களுக்கு வழக்கம் இல்லை. சங்கீதத்தை உண்மையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ராஜகுமாரியை இங்கேயே வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்கள். என்ன திமிர், ராஜகுமாரி உன்னிடம் வந்து கற்றுக்கொள்வதா? இந்த கிழவனை கடத்துங்கள். எழுந்து வாருங்கள். மீண்டும் இந்த பக்கம் காலடி வைத்தாயோ கடவுளை உன்னை காக்க முடியாது. ஓடு மச்சான். மச்சான் இது என்ன மச்சான், வந்தவங்களை மரியாதை செய்து அனுப்ப வேண்டாம். மகாராஜாவுக்கு நம்ம ஞாபகம் இருக்கிறா போல மரியாதை செய்து வழி அனுப்பணும். ஏன் மகனே, வா வா அம்மா அங்குற. அப்பா அப்பா சாரணம் வந்தாரா அப்பா? இல்லையா. வராதது மட்டுமா? திமிரி பிடித்தவன் என்ன வேலை செய்தான் தெரியுமா? என்ன செய்தாரப்பா? என்ன செய்தானா? பார் பார் அவர்களின் கோலத்தை. எங்களை அவமதித்தது பெருதல ராஜகுமாரி, உங்களையும் மன்னரையும் கூட இகழ்ந்து பேசினார். நீங்கள் பேசாமல் இருந்தீர்களா? இல்லை பிரபு, கட்டி இழுத்து வர முயற்சித்தேன். ஆனால் இவர்களின் கைகால்களை கட்டி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்பிவிட்டான். சாருகேசி, நீங்கள் உடனே சைனியத்துடன் சென்று அந்த கிராமத்தை அழித்து விடுங்கள். அந்த சாரங்கனை சித்திரவதை செய்யுங்கள். நில்லுங்கள், அவசரப்படலாகாது. தடுக்காதே அம்மா, தடுக்காதே.
அந்த அர்ப்பனுக்கு கடின தண்டனை விதிக்கிறேன். தண்டனை இது அல்ல தண்டனை. வீண் கர்வத்தால் மதம் கொண்ட அந்த சாரங்கனை போட்டி ஒன்றில் தோற்கடித்து பலர் முன்னிலையில் அவமதிக்கலாம். ஆம் மகாராஜா, கலைஞனுக்கு தோல்வியை காட்டிலும் பெரிய தண்டனை இல்லை. நம் குருதேவர் சொல்வதே சால சிறந்தது மகாராஜா. ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? சொல்லம்மா மனோகரி. நகரம் எல்லாம் தேடி சாரங்கனை போட்டியில் ஜெயிக்க வித்வான்களை வரவழைக்கிறோம். நிராகாட சஞ்சார வீர ஸ்புரஸ்பூத பேதாள ரக்ஷோகண சக்ஷ சன்மந்த ரக்ஷா மந்திர ரக்ஷா மந்திர ரக்ஷா மந்திர ரக்ஷா பட்டல சப்கோஜல க்ரூர வீக்ஷ பரிரக்ஷ ஹரியக்ஷ கம்பீர காலாந்தகாரா 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 நந்தாணு திந்திந்தி வித்வான பாதத்வயி கட்டனா கர்கரோச்சால நோத்வேல வாலாக்ருதி ஸ்வான சத்வாஹனா 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 ஜடல ஜஞ்சானிலோத்வேக ஹுங்கார நிசங்க கண்டீரவா 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 வசத்பக்த காம்யார்த்த சித்தி பிரதாதா 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 நம சூரிய சந்திராக்னி நேத்ரா த்ரிநேத்ரா த்ரிநேத்ரா நமோ பீம காத்ரா சுகாத்ரா சுகாத்ரா நமோ மந்திர ரூபா நமோ யந்திர தீபா நமோ பைரவா 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 தே நமஸ்தே 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 நமஹ பைரவா பிரசன்னா கால பைரவா பிரசன்னா பிரசண்ட பைரவா காவேரி உன் கோரிக்கை என்ன? சொல்லுகிறேன் தேவா சொல்லுகிறேன். உங்கள் தயவால் சாம்பரி வித்தையில் தேர்ச்சி அடைந்தேன். சங்கீத கலையை பயின்று அந்த கலையில் வல்லவனுமானேன். இப்போதே சாரதாபீடம் உள்ள இடம் தெரிய வேண்டும். அதை நான் எப்படியும் அடைய வேண்டும். அதன் பின் நான் மகேந்திர பதவியும் பெற வேண்டும். தெரிவியுங்கள், பீடமுள்ள இடம் இங்கே. காவேரி நீ சுயநலக்காரன் இருந்தாலும் என் பக்தனானதால் தெரிவிக்கின்றேன். அந்த பீடம் பாதாள லோகத்தில் உள்ள ஆனந்த பைரவி ஆலயத்தில் சப்தஸ்வர மண்டலத்துக்குள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. நல்லது, அங்கே போகும் வழியையும் தெரிவியுங்கள். பயங்கரமானதும் எளிதில் செல்ல முடியாததுமான ரிஷப காந்தாரகிரிகளை தாண்டி காமசுந்தரி தேவியின் அருளை பெற்றால் வழி புலப்படும். சந்தோஷம். அந்த பீடத்தை எடுத்து வர இப்போதே போகிறேன். வெற்றி பெற ஆசீர்வதியுங்கள். முட்டாளே, தெய்வ பிறவிகளை தவிர வேறு எவனும் அந்த பீடத்தை அடைய முடியாது என்று அந்த உன் குருதேவர் சொன்னதை மறந்து விட்டாயா? அபார சக்தி பலம் பொருந்திய உமது பக்தனான இந்த ஆவேரியால் சாதிக்க முடியாதது ஏதுமில்லை. அதை நான் எப்படியும் அடைவேன். நீ என்ன, உன்னிலும் அற்புத சக்தி வாய்ந்தவனாலும் அதை அடைய முடியாது. அது ஆண்டவன் கட்டளை. உன் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றால் தெய்வ பிறவியான ஒருவரை உன்வசமாக்கிக் கொள்ள வேண்டும். சந்தோஷம், அவ்வாறே செய்திடுவேன். திஸ்ரம் சதுஸ்ரம். திஸ்ரம் சதுஸ்ரம். அவர் சொன்னது புரிந்ததா? புரிஞ்சது குரு. எனக்கும் புரிஞ்சது குரு. தெய்வ பிறவினா யாரு குரு? பெண்ணின் கர்ப்பத்திலே ஜனிக்காதவன். அப்போ ஆண் பிள்ளை கர்ப்பத்தில ஜனித்தவனா? இல்ல, மிருகங்களின் கர்ப்பத்திலே ஜனித்தவனா? என்ன பெயரோ, எந்த ஊரோ, எங்கே இருப்பது? காண்பிக்கிறேன் பாருங்கள். ஓம் ரிகரிமக பாதபா.
அவன் கிடைத்து விட்டானடா. ஆமா குரு, என்ன அழகா இருக்கிறான். அது ஏதோ இனிமையா வாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க குரு. வித்யானந்தன் திஸ்ரம் கை கட்டியது கை நழுவி விட்டதடா. இல்லைங்க குரு, அங்கதானே இருக்காங்க குரு. அவன் நம் எதிரி வித்யானந்தனின் சிஷ்யன், நமக்கு கிடைக்க மாட்டான். போகட்டு, கிடைக்கிறவனா பாருங்க குரு. இன்னொருவனா பாருங்க குரு. ஓம் ரிகரிமக பாதபா. கொடியா, பழகி பொம்மையா? அழகு எதற்கடா? அந்த சாரா பீடத்தை எடுத்துக்கொண்டு வர தைரியம் உள்ளவனும் இசையில் வல்லவனுமான ஒரு சுத்த வீரன் தான் நமக்கு தேவையடா. குரு, அந்த காட்சியை அழிச்சு விடாதீங்க. சுந்தரியை கொஞ்ச நேரம் பார்க்க விடுங்க குரு. நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கே ஆசை தோன்றுகிறதா? சாரங்கா உலகில் உன் ரமணீய உருவமே கண்ணோடு தினமும் உன் சுவையான கானமே பெண்ணோடு தாளாத நெஞ்சில் உன் எண்ணமே மலர்ந்திடும் நிலவினில் அரண்மனையில் இரண்டு சங்கீத வித்வான்கள் வந்திருக்கிறார்கள். மகாராஜா உங்களை இப்போதே அழைத்து வர சொன்னார். வந்த வித்வான்களில் சாரங்கனை தீபம் நிற்கிறானா? எனக்கு என்ன தெரியும் அம்மா? இருக்கட்டும். வீண் கர்வத்தால் மதம் கொண்ட அந்த சாரங்கனை தோற்கடித்து எனது அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். புறப்படு. மார்க்கம் தெரிந்ததடா. எப்படி குரு? இந்த அழகு சிங்காரியின் உதவியை பெற முடிந்தால் சாரங்கனை அடிமையாக்கிக் கொள்ளலாமடா, நமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாமடா. இப்போதே வித்யாநகரத்திற்கு போக வேண்டும். புறப்படுங்கள். போகலாம் குரு. மன்னர் அவர்களுக்கு நமஸ்காரம். ராஜகுமாரிக்கு ஆசீர்வாதம். நாங்கள் புகழ்பெற்ற சங்கீத வித்வான்கள். நாத பிரம்ம விருது அடைந்தவன். நமது பெயர் பதம் பராசர தீட்சிதர். நாம் பதங்கள் பாடினால் மதையானையும் அடங்கிவிடும் அரசே. இதோ உங்கள் தற்பெருமை தேவையில்லை. பதங்களோ பாவங்களோ எங்களுக்கு தேவையில்லை. அதிக பிரசங்கம் செய்தால் கோபம் வந்துவிடும். தேவ மனோகரி, என்ன சொல்கிறாய்? உட்காருங்கள். மகாராஜா, இது என்ன ராகா? விலகரியா மலகரியா? எல்லா ராகங்களும் இனிமையாக பாடுவேன் பிரபு. திமிர் கொண்ட சங்கீத வித்வான்கள் கொட்டத்தை அடக்கி இங்கே வந்துள்ளோம். புகழ் மாலைகள், வெற்ற பத்திரங்கள் மூட்டை மூட்டையாக உள்ளன பிரபு. இப்போது அவையெல்லாம் எடுத்து வந்தீர்களா? இதோ பெருமை பேசுவோரை கண்டால் பொறுக்க முடியாது நம்மால். ஆமா மனோகரி, என்ன சொல்கிறாய்? உட்காருங்கள். சாகித்ய சக்கரவர்த்தியா? விஜயம் செய்கின்ற வாழ்க, நலம் பெருக. ஏ ராஜன், அகில மனத்திலும் ஜெயக்கொடி நாட்டி அழியா புகழ் பெற்றோம். நம் திறமை இந்த நானிலமெங்கும் பரவியுள்ளது. நம்மை போட்டியில் வெல்லக்கூடியவனோ சிறந்த பாடகனோ இல்லை. இது வித்யா நகரம் என்றும், நீங்கள் பேரறிஞர்களை ஆதரித்து போற்றும் மன்னர் என்றும் அறிந்துதான் இங்கு வந்துள்ளோம். வாருங்கள் வாருங்கள். மகாராஜா, நம் குருதேவர் அங்க வங்க கலிங்க தேசங்களிலே எண்ணற்ற சன்மானம் பெற்றிருக்கிறார். காஷ்மீர பூபதியே ரத்ன மாலைகள் பரிசளித்திருக்கிறார். அப்பப்பா, ஜெயித்தால் நாமும் அணிவிப்போம் மரகத மாலைகள். ஜெயிக்க வேண்டாம். உமது ஆஸ்தான வித்வான்களுடன் போட்டி வைத்து பாருங்கள், நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். மன்னருக்கு வணக்கம். ஆலயத்தில் நுழைவேன் என்று சாரங்கள் சத்தியாகிரகம் செய்கிறான் பிரபு. என்ன சொன்னாலும் மறுக்கிறான் பிரபு. நல்லது, நாமே வருகிறோம். சங்கீத சுவாமிகளே, உங்களுடன் போட்டியிடப் போகும் பாடகனை சந்திக்கப் போகிறோம். புறப்படுங்கள்.
இன்று கிருஷ்ண ஜெயந்தி. சுவாமி தரிசனத்துக்கு வந்த பக்தர்களுக்கு தடை போடுவது முறையல்ல. அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது மகாராஜாவின் கட்டளை. நல்ல கட்டளை ஐயா. என்ன மச்சான் கடுபிடி? ஆண்டவனை தரிசிக்க உத்தரவு தேவையா? சுவாமியை பார்க்காமல் போக மாட்டோம். ஆமா போக மாட்டோம். பிடிவாதத்தை பிடிவாதம் செய்தால் பொறுக்க மாட்டோம். சாரகசி மரியாதையாக போகிறாயா? துரத்துட்டுமா? இது புனிதமான தேவாலயம். இங்கே பல பரீட்சைக்கோ பயங்கர யுத்தத்திற்கோ இடமில்லை. நீங்கள் என்ன என்ன செய்தாலும் சரி, நான் இங்கிருந்து செல்ல போவதில்லை. சங்கீதம் கேளாய், கவிதை அழகில் சுவை பாராய், வேணுகோபாலா ஏதோ பாலா, எங்கள் துயர் கேளாய், தரிசனம் தருவாய் கோபாலா. ஏதோ பாலா, எங்கள் துயர் கேளாய், தரிசனம் தருவாய் கோபாலா. ஏதோ பாலா வேதனையில் உள்ளம் பாடியதே, பாசத்தில் இதயம் பாடியதே, வேதனையில் உள்ளம் பாடியதே, பாசத்தில் இதயம் பாடியதே, கண்கவர் அழகா கவர் அழகா, கருணை வடிவே, எங்களின் காவலன் நீதானே. எதோ பாலா, எங்கள் துயர் கேளாய், தரிசனம் தருவாய் கோபாலா. எதோ பாலா வழியினில் தடையினி விலகாதா, எம் கண்களில் மூர்த்தியை காண்பேனா. வழியினில் தடையினி விலகாதா, எம் கண்களில் மூர்த்தியை காண்பேனா. மண்ணை வென்றாய் தர்மத்தை தந்தாய், மண்ணை வென்றாய் தர்மத்தை தந்தாய், மாதவா இந்த வேதமும் ஏனோ. ஏதோ பாலா, எங்கள் துயர் கேளாய், தரிசனம் தருவாய் கோபாலா. ஏதோ பாலா என்றும் துன்பமா ஒரு நாள் நிலைமை மாறாதா, இதயம் இல்லா மனிதரின் முன்னே நீயும் இன்று கல் தானா. அரியதானனின் அருளை காட்டவா, தாகமும் தீர இன்றேவா. கோபாலா வேணு கோபாலா,
பரவாயில்ல. எனக்கு அருள் செய்தீர்களா தந்தையே? என் வேதனையை நீங்கள் அறிந்தீர்களா பிரபு? என் குரலுக்கு செவி சாய்த்தீர்களா? மனமுருக பாடு விண்ணிசை புல் பூண்டு மனித வர்க்கம் யாவும் அடிமை என்று சாஸ்திரங்களே கூறுகின்றன. இன்று நேரிலேயே கண்டோம். ஆஹா, இதுதான் கந்தர்வகானம் குழந்தாய். தீர்காயுஷ்மான் பவ. மகாராஜா! இன்னும் என்ன மகாராஜா, நம் அந்தஸ்து அதிகாரம் மண்ணாகி போயிற்று. தந்தையே, என் அம்மா செய்வது? நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. வாருங்கள். ஏ ராஜன், நீங்கள் சரியான அப்பாவி. மூடிய கதவை திறப்பது, விக்கிரகத்தை நகர்த்துவது, இவையெல்லாம் தந்திர வித்தைகள். அவை நமக்கும் தெரியும். தேவை என்றால் இப்போதே காண்பிக்கிறேன், பாருங்கள். ஓம் ரிகரிமக பாதபா. ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம் இளவரசி? அந்த நடராஜ விக்கிரகத்தை நகர்த்தப் போகிறேன். ஓம் ரிகரிமக பாதபா. ஏ ராஜன், என்ன சொல்லுகிறீர்? இப்போதாகிலும் நம் சக்தியை அறிந்தீர்களா? அறிந்தேன், சிறிது. மீதி உள்ளது? மீதி உள்ளது? சாரங்கனை நீங்கள் ஜெயித்து விட்டார். சரிதான், அப்போது தெரிந்துவிடும். ஆனால் உடனே போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். செய்கிறேன். அந்த சாரங்கனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். சாரகேசி, பறைசாற்றுங்கள். நல்லது பிரபு. சாரங்கா, மரணப்பிடியிலிருந்து காப்பாற்றி உன் கானத்திலே அமிர்தம் உண்டென்று மற்றொருவரை நிரூபித்து விட்டாய். உணர்ந்தோ அல்லது உணராமலோ எமது வீரர்கள் செய்த கொடுமைகளை மன்னித்திரு. உண்மையில் நீ கடவுள்தான், என் செல்வ மகளை காத்த தெய்வம். இதை என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன் என் ராஞ்சியவே ஆனாலும். ராகங்களே அன்றி போகங்கள் மீது ஆசை இல்லாதவனுக்கு ராஜ்யம் எதற்கு மகாராஜா? உண்மைதான், உன் தேவை என்னவென்று புரிந்து கொண்டேன். தயங்காதே சாரங்கா, உனக்கு எது தேவை என்றாலும், யார் தேவை என்றாலும் மறுக்காது தருவார் என்றால் சொல்கிறேன் மகாராஜா. இசை பயின்று உள்ளத்திலே கள்ளமில்லாது வாழ்ந்து வரும் கோகிலாபுர வாசிகளை காரணமின்றி உங்கள் வீரர்கள் துன்புறுத்தி வருகிறார்கள். இனிமேலாகிலும் அத்தகைய அநியாயங்கள் நடக்காதவாறு எங்கள் கிராமத்திற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டுகிறேன். ஓ, நல்லது, அளிக்கிறேன். கேளுங்கள் சாரகேசியாரே, இனிமேல் கோகிலாபுரம் எல்லையை கூட வீரர்கள் நெருங்கக்கூடாது. உடனே சுதந்திர பிரகடனம் செய்யுங்கள். நேரமானால் கோபம் வந்துவிடும். என்ன இசை சக்கரவர்த்தியாரே, தோற்று போனீர்களே, ஏன் இங்கே நிற்கிறீர்கள்? சாரங்கனுக்கு அடிபணிய வேண்டியதுதானே. சாரங்கா, பாடல் அரசே, போட்டியில் என்னை வென்றதால் உனக்கு அடிமையாகிவிட்டேன். என்னை உன் அடிமையாக ஏற்றுக்கொள். இல்லை நண்பரே, நாம் எல்லோரும் அந்த சாரதா தேவியின் அடிமைகள். அதன்றி ஆதி அந்தமில்லாத சங்கீத சமுத்திரத்தின் அலைகள். இதில் உயர்வு தாழ்வுக்கு இடமே இல்லை. தான் என்ற அகந்தையை மறந்துவிட்டு இசை உலகுக்கு தொண்டு செய்யுங்கள். மகாமந்திரி சன்னியாசி, தன்யாசியாரே, இந்த பாடகருக்கு வெற்றி மாலையை சூட்டி விலைமதிப்பற்ற வஸ்திராபரணங்கள் காணிக்கைகள் தந்து மரியாதைகள் செய்து அனுப்புங்கள். போங்கள். ராஜகுமாரி அழைக்கிறார்கள். சாவேரி, இப்போதே வருகிறேன். ராஜகுமாரி, கூப்பிட்டீர்களாமே. சாரங்கா, உன்னை கண்டபோதே என் மனதை உனக்கு அர்ப்பணித்து விட்டேன். ராஜகுமாரி! ஆம் சாரங்கா, அன்றிலிருந்து என் நேரமும் உன்னைத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மன்னியுங்கள், என் மனதை வேறொரு பெண்ணுக்கு அர்ப்பணித்திருக்க. சாரங்கா, உண்மையாகவா? ஆம் ராஜகுமாரி, அதிவிரைவில் எங்கள் விவாகம் கூட நடக்கப் போகிறது. அவள் யார் என்று சொல்வாயா? ஜெயந்தி. ஜெயந்தி அன்று ஆழி மண்டபத்தில்? ஆம், அவள்தான். சாரங்கா, ஒரு விண்ணப்பம். உனது வாழ்வில் பங்கு கொள்வதற்கு கொடுத்து வைக்காது போனாலும் உனக்கு சேவை செய்யும் அடிமையாக ஏற்றுக்கொள்வாயா சாரங்கா? ராஜகுமாரி, பெண்கள் பருவ உணர்ச்சிக்கு அடிமையாவதை எளிதில் அடக்க முடியாது. அது நாளடைவில் இல்வாழ்வையே வீணில் சிதைத்துவிடும்.
எட்டாக்கனைக்கு கொட்டாவி விட்டு மனவேதனை அடைவதை விட உங்களுக்கு உகந்தவனை மணந்து நீண்ட காலம் சுகமாக வாழுங்கள். வருகிறேன். ஓம் பைரவா. ஓம் சக்திதரா. பிரசன்னா பிரசன்னா. சக்திதரா, அபார சக்தி பலம் பொருந்திய இந்த ஆபேரிக்கே அபஜயம் நேர்ந்தது. சாரங்கன் மேல் பிரயோகித்த சக்திகள் யாவும் பயனற்று போயின. நம் மந்திர தந்திர மகிமையெல்லாம் என்று பாழாய்ப்போனதா? இல்லை, சாரங்கன் சாதாரண மானிடன் அல்ல, தெய்வ பிறவி, வேணுகோபால சுவாமியின் பக்தன். இனி ஆகிலும் கர்ப்பம் கொள்ளாது. தெய்வ பிறவியான இளவரசியின் உதவியால் உன் காரியத்தை முடித்துக் கொள்ள முயற்சி செய். சந்தோஷம். அவ்வாறே செய்கிறேன். இந்த சுப செய்தியை சொன்னால் ஜெயந்தி சந்தோஷம் அடைவாள். ஜெயந்தி எங்கே காணவில்லையே? ஜெயந்தி எங்கே தந்தையே? சொல்லுங்கள் தந்தையே, ஜெயந்தி எங்கே? பேசுங்கள். தந்தையே, என்ன இது? ஜெயந்திக்கு என்ன ஆயிற்று? சொல்லுங்கள் தந்தையே, சொல்லுங்கள். விதி விளையாடி விட்டது சாரங்கா. தியாக சிந்தனையோடு தனக்கென வாழாத ஜெயந்தி இன்று நம் அனைவரையும் மீளா துயரில் அழுத்திவிட்டு இறந்து விட்டாள் சாரங்கா. இவ்வுலகினின்று மறைந்தாள் ஜெயந்தி. ஜெயந்தி, அது பொய், எல்லாம் பொய். என் ஜெயந்தி இறக்க முடியாது, முடியாது சரங்கா. ஆமாம், இறந்து போனாள், இறந்து போனாள் தந்தையே. என் தெய்வமே என் ஜெயந்தியை எடுத்துக் கொண்டு விட்டது. மனமொத்து வாழ்வதை காண சகியாது. இந்த கொடுமையை புரிந்து விட்டது பைத்தியக்காரன். பைத்தியக்காரன். ஆண்டவன் என்ன, இந்த பூவுலகில் வேறு எந்த சக்தியும் என்னையும் என் ஜெயந்தியையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. எங்கே கதன குதூகலம்? எங்கே? காணவில்லை பிரபு. தேடி அழைத்து வாருங்கள். போங்கள். உத்தரவு. ஏ ராஜன், நானே வந்து விட்டேன். வந்தீர்களா? பெரிய மனிதர் தான், போட்டி கீட்டி என்றீர்கள், கடைசியில் தோற்று போனீர்கள். நீங்கள் போய்விட்டீர்கள். அவமானத்தால் தேவ மனோகரி தான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இல்லை ராஜன், ராஜகுமாரியின் வேதனைக்கு காரணம் வேறு ஒன்று. தான் நெஞ்சார விரும்பியவனை அடைய முடியாததால் வேதனைப்படுகிறாள். என்ன விரும்புகிறாளா? யார் அவன்? சாரங்கனை. அப்படியா? ஆனால் உடனே சாரங்கனுக்கே திருமணம் செய்து வைக்கிறேன். அது நடக்காது ராஜன். சாரங்கன் இன்னொரு பெண்ணை விரும்புகிறான். கூடாது, என் மகளைத்தான் மணக்க வேண்டும். அது சாத்தியமில்லை ராஜன். இது என்ன சங்கடம்? கதன குதூகலம். நன்கு யோசித்து என் மகளின் ஆசை பூர்த்தியாக வழிவந்து சொல்லுங்கள். பார்க்கலாம். பார்க்கலாம், பார்க்கலாம் என்றால் எனக்கு கோபம் வந்துவிடும். இந்த வினாடியில் இருந்து தேவ மனோகரி உங்கள் பெண். அவள் கோரிக்கை நிறைவேறும் வரையில் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது. என்ன நடந்தது? ஜெயந்தி இறந்து விட்டாளம்மா. ஜெயந்தி மடிந்தாளா? ஆமாம்மா, நதியில் மூழ்கி மடிந்தாள். ஜெயந்தி, நீ கொடுத்து வைத்தவள் என்று நினைத்தி, ஆனால் சாரங்கனின் காதலை பெற்று நீ மடிந்து விட்டாய். பெறாத நானும் உயிரோடு இருக்கிறேன் நிலா. சாரங்கனுக்கு என்ன கஷ்டம் வந்ததடி? ஆமாம்மா, பாவம். ஜெயந்தி ஜெயந்தி என்று கதறிக்கொண்டு பைத்தியம் பிடித்து அலைகின்றாரம்மா. என்ன, சாரங்கனுக்கு பைத்தியம் பிடித்ததா? இதுவரைக்கும் பூமி தென்பட்டது, இனிமேல் ஆகாசம் தான் தென்படும் போல இருக்கு. ஜெயந்தி சொன்ன அடையாளத்தின்படி திருக்கூட்டமலை அதுதான் போலும். போகலாம் மச்சான். முதல்ல சாப்பாட்டு விஷயத்தை கவனிச்சுக்கோ. இந்தாங்க, இது உங்க மூட்டை, இது எங்க மூட்டை.
வா. எங்க? நம்ம சாப்பாட்ட கண்டா அவங்களுக்கு சாப்பாடு வெறுத்து போயிடும். அந்த பக்கம் போய் நம்ம கதையை முடிச்சுக்கலாம். ஏன் எதுக்கு இத்தனை அவசரம்? ஏன் உனக்கு பசி இல்லையா? என்னால மலை ஏற முடியும், உன்னால ஏற முடியாது. உனக்கு வேற வேலை இல்ல. சாருங்க சாருங்க. ஜெயந்தி, ஓ மன்னிக்க வேண்டும். நீ கூப்பிட்ட உடனே என் ஜெயந்தி தான் என்னை கூப்பிடுகிறாள் என்று நினைத்தேன். நன்றாய் இருக்கிறது. நான் தான் உங்கள் ஜெயந்தி என்று சொல்வது. அத்தனை அதிர்ஷ்டம் எனக்கு ஏது நண்பரே? வேதனைப்படாதீர்கள், நான் வேடிக்கைக்காக சொன்னேன். ஆமா, இன்று நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? இன்று பௌர்ணமி அல்லவா? நடுநிசியில் என் ஜெயந்தி இங்கே வருவாள். நாம் செல்ல வேண்டிய மார்க்கத்தையும் சொல்லுவாள். பெண்டே, சாரங்கன் திரிகூடகிரியை அடைந்து விட்டான். இக்கணமே நீயும் ஜெயந்தி உருவில் அங்கே செல்ல வேண்டும். நான் சொன்னபடி ஆனந்த பைரவி ஆலயத்துக்கு போகும் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். நல்லது குருதேவா. வந்தாயா ஜெயந்தி? உனக்காகவே காத்துக்கொண்டிருக்கேன். அண்ணா, இதெல்லாம் எப்படிதான்? நம்ம குருதேவர் சொன்னார்ல, இதெல்லாம் அந்த பவானி தேவியின் அருள். சாரங்கா, இனிமேல் நீ செல்ல வேண்டிய மார்க்கமும் அதை அனுசரிக்க வேண்டிய விதிகளையும் சொல்லுகிறேன். நன்றாக கவனி. இங்கிருந்து கிழக்கு பக்கமாக நீ சென்று பயங்கரமான ரிஷபகாந்தார மலைகளை தாண்டி அதன் பின் காமசுந்தரி தேவி ஆலயத்தை அடைந்து அவள் கருணைக்கு பாத்திரமானால் பாதாள லோகத்தில் உள்ள ஆனந்த பைரவி ஆலயத்திற்குள் போக முடியும். நான் சென்று வருகிறேன். மீண்டும் எப்போது சந்திப்போம்? நீ சாரதா பீடத்தை எடுத்து வந்தவுடன் நானே வருகிறேன். ஆ, வருகிறேன் சாரங்கா. அதுதான் ரிஷபகிரி. ஆமா, அத பார்த்தா காளமாடு போலவே இல்ல. ஆமா. சரி, நான் சென்று வருகிறேன், இங்கேயே இருங்க. சாரங்க பயப்படாதீர்கள் நண்பரே, வருகிறேன். சாரங்கன் ரிஷபகிரியை அடைந்தான் குருதேவா. இன்னும் பார்.
வெற்றி கிடைக்கட்டும் வீரனே, நீடூடி வாழ்க. மகாபுருஷனே, யார் நீங்கள்? நான் சத்குணபாலன் என்ற எச்சன். தும்புரவின் சாபத்தால் இந்த மலைக்குகையில் பிரம்மராட்சசனாக இருந்தேன். உன் தயவால் எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது. பிரமரிகை என்ற இந்த அற்புத ஆயுதத்தை அளிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. காந்தாரகிரியில் உள்ள சிறு குன்றை இதை கொண்டு உடைக்க வேண்டும். மூன்று முறை உன் முயற்சி வீணாகி போனால் உன் தலை தூள் தூளாகிவிடும். நண்பா சாவேரி, புறப்படுங்க. போலவா? நான் தொலைஞ்சேன். போற இடமெல்லாம் மலைதானா? அதே காந்தாரகிரி. என்ன தொல்லையோ, சரியாகப்பட்டுக்கிட்டோம், போங்க. நீ எங்கயா போற? உட்காரு. காந்தாரகிரி. அங்கே என்ன நடக்கும் குருதேவா? காண்பிக்கிறேன் பார். குருதேவா, குருதேவா. மனோகரி. சாரங்கா. இல்லை, நான் உன் அடிமை மனோகரி. இக்கணத்திலிருந்து உன்னை என் மனமாளிகையில் வைத்து பூஜிக்கிறேன் இளவரசி. வா மனோகரி. சாரங்கா, குருதேவர் சொன்னபடியே நடந்து விட்டது. உங்களுக்கு முன்னரே சாரதா வீடத்தை எடுத்துக்கொண்டு காலதாமதம் செய்யாமல் இங்கு வந்துவிட்டால் உங்கள் அன்பை பெறுவேன் என்றார். பெற்றே, என் ஜென்மம் கடை தேறியது. சாரங்கா, இதோ. ஓம் ரிகரிம கபாதபா. என்னுடைய ஆசை பலித்து விட்டதடி. ஓம் ரிகரிம கபாதபா. என் உடலில் உயிர் உள்ளவரை என்னையோ சாரதா வீடத்தையோ எளிதில் அடைய முடியாது. நீயோ இந்த சாரதா பீடமோ என்ன? அழகும் பருவமும் நிறைந்துள்ள அந்த ஜெயந்தியை நொடிப்பொழுதில் அடைய போகிறேன். ஓம் சாரதா. யார் நீ? என் சாரங்கன் மாலை. பைரவா, ஜெயித்து விட்டேன். பைரவா, ஜெயித்து விட்டேன். அபூர்வமான சாரதாபீடம் கிடைத்தது. அதிலோக சுந்தரியும் கிடைத்தாள். இனி மகேந்திர பதவியை கைப்பற்றி இந்த அழகு பதவிகளுடன் ஆனந்தம் அனுபவித்து அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி ஆவீர். வா மோகினி. ராஜகுமாரி, யார் இந்த கொடுமைக்காரன்? என் சாரங்கன் என்னவானார்? இனி சாரங்கன் எங்கே? பேரன்புடன் நாடுகின்ற இந்த பிரம்மச்சாரி இதயத்தில் பள்ளி கொண்டிருந்து பேரின்பம் அடையுங்கள். அரக்கனே, நீயா?
முதலில் அவர்களை விடு. அற்பனே, முதலில் பீடத்தை தந்துவிடு. இந்த பீடம் என்ன? உன் உயிரை காத்துக்கொள். வாயை மூடு. என்னை யார் என்று நினைத்தாய்? ஓம் பைரவா. சிறுவனே, சக்தி வாய்ந்த இந்த ஆபேரி முன் உன் ஆட்டங்கள் எல்லாம் செல்லாதடா. ஓம் ரிகரிமக பாதப்பா. ஓம் ரிகரிமக பாதப்பா. ஓம் ரிகரிமக பாதப்பா. ஓம் பைரவா. Thank you.
சாரங்கா. ஜெயந்தி. சாரங்கா, பகவான் அருள் புரிந்தார். அற்புத சக்தி வாய்ந்த புனித சாரதா பீடத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறார். இனியாகிலும் நீங்கள் இருவரும் இணைந்து வாழுங்கள். எனது பொறாமையால் ஏற்பட்ட அபச்சாரங்கள் அனைத்தையும் மன்னியுங்கள். மனோகரி, நீயும் சாரங்கனும் அதிசய பிறவிகள், மனம் கலந்த தம்பதிகள். பிரேமையில் தன்னை மறந்து இந்த சாரதா பீடத்தை அவமதித்தீர்கள். அதன் பலனாக இவ்வுலகிலே பிறந்தீர்கள். அதனால்தான் இதயங்கள் ஒன்று சேராவிடனும் உங்கள் விடாமுயற்சியினால் இந்த பீடத்தை அடைய முடிந்தது. சாரங்கா, ஜெயந்தி யாரோ அல்ல, அந்த வைஜெயந்தியின் அன்புருவமே ஜெயந்தியாக பிறந்திருக்கிறார். அதனால்தான் கானத்திற்கு ராகமாய், ஆடலுக்கு லயமாக நீ வெற்றியடைய துணை நின்றாய். இந்த புனித பீடத்தை பூலோகத்தில் ஸ்தாபித்து இவ்வுலகோரை வளம்பெறச் செய்து நீங்கள் உங்கள் உலகம் போய் சேருங்கள். சுபமஸ்து.